வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சகோதரர்களின் கேள்வி பதிலில் இன்றைக்கி வந்து நம் சகோதரர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டேன், ஆனால் சோல்னால் என்ன, பாடினா என்ன, மைண்டு அது எனக்கு தெரியும், சோல்னால் என்ன, பாடின்னு என்ன அப்படியெல்லாம் கேட்டிருந்தார். நான் வந்து அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆச்சரியம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாங்க, குரு வேதாத்ரி மகரிஷி வந்து காயக்கல்ப பயிற்சியை வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை பற்றிய விஷயங்கள் வந்து அவருக்கு எப்படி வந்து சித்தர் பாடல்களில் பார்த்துட்டு இருந்தாலும் அவருக்கு புரியலை. அப்போது அமெரிக்காவில் இருக்கும்போது யாரோ ஒரு ஜப்பானிய இது போன்ற வித்தைகளை செய்யும், இந்த கும்ஃபு கராத்தே சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற ஒரு வகையான ஆற்றலை வந்து பார்த்திங்கன்னா மேலே கொண்டு வர்றதுன்னு ஏதோ ஒரு வகையான கலைகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு அங்கே போய் கற்றுக்கணும்ட்டு மகரிஷி வந்து பார்த்திங்கன்னா காயக்கல்ப பயிற்சி வடிவமைப்பதற்கு உண்டான காரணங்களை சொல்லும்போது சொல்லுவார். அதே மாதிரியே நம்முடைய நாட்டில் அதை வந்து திருமூலர் அழகாக சொல்லியிருப்பார், 100 மிளகு நுகரும் சிவத்து நீர் அப்படின்ட்டுருப்பார். அந்த ஓஜஸ் மூச்சு வாங்கிறத 100 மிளகு நுகரும் சிவத்து நீர். சிவத்து நீர்னா என்ன, நம்முடைய விந்து சக்தி, உயிர் நீர். உயிர், உயிர்னா சிவம், நீர்னா உயிர், நீர்னா நம்முடைய விந்து சக்தி. அப்போது 100 மிளகு நுகரும் சிவத்து நீர்னால் சாதாரணமாக 4 மிளகை சாதாரணமாக நுகருவோம். இதே 100 மிளகு இருந்தால் உள்சுவாசம் போட்டு உள்ளிருந்து ஆற்றலை மேலே எடுத்து கொண்டுட்டு வருவோம். அப்போது இது போல் பல பயிற்சிகள்லாம் சேர்ந்தது தான் வந்து விந்து ஜெயம் பயிற்சி நம்ம கொடுத்துருப்போம். அது குரு வேதாத்ரி மகரிஷி காயக்கல்பத்தை வடிவமைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா இது போன்ற சாதாரணமாக நம் திருமூலர் சொன்ன அந்த ஒரே ஒரு வரியிலேயே விளக்கம் உண்டு. ஆனாலும் அது நம்ம நாட்டில் வந்து குரு வழி பாரம்பரியமாக அது கற்றுக் கொடுக்கப்படாமல் அது அழிக்கப்பட்டுருச்சு இல்லைங்களா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெக்காலே வந்து கிட்டத்தட்ட 1000 வருடமாக இஸ்லாமிய மன்னர்கள் நம்முடைய தேசத்தை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி முடியல. மதுரைக்கெல்லாம் கடைசியில் 1000 கிட்டத்தட்ட ராஜராஜ சோழன் காலத்திலேயே உள்ளே வந்தவங்க, கிட்டத்தட்ட வெள்ளைக்காரர்கள் வரும் வரை அப்போ தான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே எட்டி பார்க்குற லெவல் அவ்வளவு தூரம் முயற்சி பண்ணுறாங்க ஆச்சுங்களா, ஆனாலும் முடியல. ஆனால் இதற்கான காரணத்தை ஆராய்ச்சி பண்ண மெக்காலே அப்படிங்கிற ஆங்கிலேய ஒரு பிரபு வந்து நம்ம நாட்டில் இருக்கிற பிரம்மச்சரிய கல்வி முறையை ஒழிச்சுட்டா நாட்டை வசப்படுத்திடலாம் அப்படின்ட்டு நாட்டில் இருக்கிற எல்லா குருகுலங்களையும், ஏன்னா குருகுலம் அப்படிங்கிறது வந்து பற்றற்ற ஞானிகளும் யோகிகளும் தன்னுடைய மாணவர்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை, இறைவனை நோக்கி செல்வதற்கான விஷயங்களை போதிச்சுட்டு இருந்த இடம். அதுக்கு மிக முக்கிய தகுதியாக அது பிரம்மச்சரியத்தில் நிலைப்பது தான் மெயின் குறிக்கோளாக இருந்துச்சு. அப்போ பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு 12 வருஷம் 20 வருஷம் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகுபலி படத்தில் அவர் தாவி தாவி போகிற மாதிரி சின்ன வயசில் அந்த 12 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் அந்த பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலச்சி அதிலிருந்து கலைகள் மாறி மாறி வர்றதுனால எந்த நாட்டையுமே யாருனாலையுமே நீண்ட காலத்தில் கேப்சரே பண்ண முடியாது இந்தியாவில். ஏன்னா எல்லாருமே அந்த வெளிநாட்டு படம் வந்து அந்த ஸ்பார்டன் அப்படிங்கிற படமெல்லாம் வந்துச்சு இல்லைங்களா, அந்த மாதிரியான வீரர்களாக இருந்தாங்க. அப்போது அவ்வளவு தூரம் குருகுல கல்வி முறையில் வந்ததை செதைச்சதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சரியத்தை ஒழித்து விட்ட காரணத்தினால அடுத்த 200 வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட்டாக நம்ம நாட்டை புடிச்சிட்டாங்க. இப்போது ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இந்த ஆன்மானா என்ன, இப்போ அப்படி ஒரு குழப்பம் சுற்றிட்டு இருக்குது, ஆன்மா பரமான்மா அதுக்கப்புறம் மனசு. ஆன்மாவில் பரமான்மாவுக்கு இடையில 4 லேயர் இருக்குது, அப்புறம் துரியத்தில் 9 லேயர் இருக்குது. இது போல் குழப்பம் கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிட்றாங்க. அப்போது அது என்ன ஆகுதுன்னா ஆன்மீகத்திலையும் வந்து ஒரு தெளி ஏதோ ஒரு புரியாத புதிர்க்குள்ளே போகிற மாதிரி. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இப்போ எப்படி திருமூலர் வந்து 100 மிக உச்சக்கட்ட யோக பயிற்சியான விந்து ஜெயம் பயிற்சிக்கு சிம்பிளாக 100 மிளகு நுகரும் சிவத்து நீர் அப்படின்னு சொன்னார்ல, அதே மாதிரியே நம்முடைய ஆன்மீகம் வந்து ரொம்ப சிம்பிள். பதி இறைவன், பசு நாம, பாசம் உலக விஷயங்கள். இந்த பாசத்தை விட்டால் இறைவனை அடையலாம். பதி பரமாத்மா, பசு நம்ம, அப்புறம் மீதி உலக விஷயங்கள் ஆச்சுங்களா. இந்த இந்த ஆன்மா வந்து இறைவனோடு போய் ஒன்றணும், இதுதான் நம்முடைய கான்செப்ட், இதுதான் உல பேசிக்னு வைங்களேன். இந்த கடலில் இருக்கிற ஒரு துளி நீர் கடல் நீர் துளின்னு சொல்லுவோம். அந்த நீர்த்துளி அது ஒட்டுமொத்த கடலாக இருந்தால் அது கடல்னு சொல்லுவோம். அந்த நீர்த்துளியை ஆன்மான்னு எடுத்துட்டா ஒட்டுமொத்த கடலை பரமாத்மா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே இந்த உடலை உயிரை சீவன் சொல்லுவோம். அந்த சீவன் இது போன்ற கோடான 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 கோடி சீவன்களுக்கு மூலமாக இருக்கிற அந்த ஈசனை
சிவன் சொல்லுவோம், சீவன் சொல்லுவோம், ஆச்சுங்களா? ரொம்ப சிம்பிள், பதி பசு பாசம், இவ்வளோதான். ரொம்ப குழப்பமே வேண்டியதில்லை. இப்போ நம்ம பதி, இப்போது ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாதாரணமாக ரொம்ப எளிமையாக நம்முடைய ஒட்டுமொத்த ஆன்மீகத்தின் சூட்சுமத்தை புரிஞ்சுக்கோன்னா ரொம்ப குழம்பி கொள்ள வேண்டியதில்லை. சாதாரணமாக நம்முடைய உயிர் சிவன் ஆலயம், நம் தவலிங்கேஸ்வரர் ஆலயமே இப்போ பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, எல்லோரும் பார்த்துருப்பீங்க கும்பாபிஷேக வீடியோவில். முதல்ல உள்ளே வந்தோடனே பலிபீடம் இருக்கும். பலிபீடத்தில் என்ன பண்ணுவோம், நம்முடைய பாசம் பற்று எல்லாம், நம்முடைய சொந்த பந்த உறவுகள் எல்லாத்தையும் பலி பலி கொடுத்துட்டு, பலி கொடுத்துட்டு என்ன ஆகும், பாசம் முடிஞ்சு போச்சாங்க, பலிபீடத்தில் எல்லாத்தையும் பலி கொடுத்துட்றோம். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அங்கே யார் இருக்காரு, நந்தி. அது யார், பசு. பசு பசுங்கிறது எல்லா பற்றுகளையும் ஒழித்து விட்டு பசுவாக நம்முடைய உயிர் முன்னால் போகுது. அப்போ முன்னால் உள்ள இன்னொரு நாலு ஸ்டெப் வைக்கும்போது அங்கே விநாயகர் இருக்கார். விநாயகர் யார், பூத கணங்களின் நாயகர். பூத கணங்கள்னா என்ன, முக்கியமான பூத கணம் பூதம்னா என்ன, பஞ்சபூதங்கள் எடுத்துக்கலாம், இளம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படிங்கிற இந்த பஞ்சபூத தத்துவத்திலான இந்த உடல் ஆச்சுங்களா. அப்போது உயிர், உயிரோடு இணைந்து இந்த உடல் வந்து பசுவாக போகுது. உள்ளே கிட்ட போகும்போது நம்ம உடலில் இருக்கும் பஞ்சபூதங்களையும் இறக்கி விநாயகர் பாதத்தில் வச்சதுக்கப்புறம் பஞ்சபூதங்களில் வந்து ஃபீலிங்ஸ் மாறி மாறி வரும், உணர்வுகள் மாறி மாறி வரும், எல்லாம் மாறிட்டே இருக்கும் இல்லைங்களா. அது எல்லாம் இந்த விநாயகர் பாதத்தில் வச்சுட்டு, அதை பூத நாயகர் இல்லையா அவர்கிட்ட வச்சுட்டு, படிகள் அஞ்சு படி இருக்கும் தவலிங்கேஸ்வரருக்கு உள்ளே போகிறக்கு முன்னாடி. நா ம சி வா யா, நானா என்ன, அதை பஞ்சபூதங்கள் தான். நானா என்ன, மூலாதார சக்கரம். மூலாதார சக்கரம் என்ன, மண்மையம். இந்த ஒட்டுமொத்த உடலுமே வந்துடும். அடுத்தது என்ன, சுவாதிஷ்டான சக்கரம். சுவாதிஷ்டான சக்கரம்னா என்ன, நீர்மயம். நீர்மயம்னா நம்ம உடலில் இருக்கும் ரத்த ஓட்டங்கள் எல்லாமே உடம்பே 70% நீரால் ஆனது. அடுத்த ஸ்டெப், அடுத்து மூணாவது படியில் ஏறும்போது என்னாகும், நெருப்பு மையம். நெருப்பு மையம்னா என்ன, மணிப்பூரக சக்கரம் நெருப்பு மையமாக இருக்கும். நெருப்பு மையத்தில் வந்து நாம சி அப்படிங்கிற எழுத்து. அடுத்தது வா என்பது ருத்ரனை குறிக்கும், அது வந்து காற்று மையம். காற்றும்னா நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கிறோம், ஆக்சிஜன் இல்லாமல் எந்த செல்லுமே இயங்காது. அடுத்தது வந்து ஆகாய மையம். ஆகாய மையம் அப்படிங்கிறது நம்முடைய உயிராக இருக்கிறது. அப்போது உயிர், உயிருக்கான அடையாளமான மையம். அப்போ நாமா சி வாயா எல்லாவற்றையும் பஞ்சபூதங்களையும் பக்கத்தில் அங்கே விநாயகர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்புறம் அப்படியே அடுத்த ஸ்டெப் வச்சு நம்ம சிவலிங்கத்துக்கிட்ட போய் நம்ம எல்லாம் உள்ள இறைவனிடம் நம்மை அர்ப்பணித்து வச்சுட்டு தவத்தில் உட்கார்றோம் ஆச்சுங்களா. அப்போ அங்கே என்ன ஆயிடுச்சு, பாசம் பலிபீடத்தோடு போயிடுச்சு, பசு இந்த பஞ்சபூதங்களையெல்லாம் இறக்கி வச்சுட்டு நமசிவாய சொல்லிட்டு உள்ளே போகையில் போயிடுச்சு. அடுத்து உள்ளே போகும்போது பதி மட்டும்தான் இருக்குது, இறைவன் மட்டும்தான் இருக்கான், பரமாத்மா மட்டும்தான் இருக்குது ஆச்சுங்களா. இதில் வந்து ஆங்கில வார்த்தைகளை போட்டு சோல், அது உயிருன்னு, உயிருக்கு என்னன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. சோளுங்கிற தமிழ் மீனிங்கே எனக்கு புரியல, ஆனால் நம்முடைய தமிழ் மொழியில் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப குழப்பிக்க வேண்டியதில்லை. இந்த பசு பதியை அடையணும் அவ்வளோதான் ஆச்சுங்களா. இந்த பதியை அடைவதற்கு நம்முடைய கர்ம முடிச்சுக்கள் நம்மளை தடுக்குது. நான் கர்ம முடிச்சுக்கேன், இந்த உடல் தான் எவ்வளவோ தவறுகள் குற்றங்கள் என்னென்னவோ தாண்டி வந்துருக்கோம். என்னென்னா நம்ம இந்த ஓரறிவிலிருந்து இவ்வளவு வரைக்கும் வளர்ந்து வரும்போது செய்த அத்தனையோ கர்மாஸ் இருக்கு. நம்ம சாப்பிட்றது எல்லாமே, உண்ணும் உணவுகள் எல்லாமே பிற உயிர்களின் மூலம், கரெக்டுங்களா. ஒரு அரிசி சாப்பிட்டா கூட அது வந்து நெல் செடியோட கரு இல்லைங்களா. எதை சாப்பிட்டாலுமே நம்ம மனிதன் சாப்பிட்ற எல்லாமே, ஒரு மாம்பழம் சாப்பிட்டாலுமே மாம்பழம்ங்கிறது மாமரத்தினுடைய கரு. நம்ம வந்து சைவமாகவே இருந்தால் கூட பிற உயிர்களையே தான் நம்ம சாப்பிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அசைவம் சொல்லவே வேண்டாம். அப்போது நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இந்த வந்து பாசத்தோடு பிணைஞ்சிருக்கு. இதையெல்லாம் தாண்டி நம்ம பக்குவப்படுத்தி இறைவனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய ஆன்மீகத்தில் எவ்வளவோ வெர்சஸ் இருக்குது ஆச்சுங்களா. அந்த நம்முடைய ஆன்மீகத்தின் பல 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 வெர்சஸ் எல்லாம் காப்பி பண்ணி அதில் வர்ற சிந்தின சிதறின விஷயங்களை தான் உலகம் பூரா மதங்களாக வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க, புரிஞ்சுதுங்களா. அப்போது ஒரு இப்போ எப்படி நம்முடைய குரு வேதாத்ரி மகரிஷிக்கு வந்து அந்த ஒரு பயிற்சிக்காக ஒரு சின்ன பயிற்சி தெரிஞ்சு கொள்வதற்கு அமெரிக்கா போய் ஜப்பானில் இருக்கிற ஒரு மூலமாக தெரிஞ்சு வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கிற மூலத்தை கருவறுத்து விட்டார்கள் ஆச்சுங்களா. ஆனால் நம்ம சித்தர்கள் இளைமறை காய நமக்காக சொல்லி வச்சுருக்காங்க, அதை ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கணும், அதை வந்து கல்வியாக முறையாக மாற்றி கொண்டு வரணும், அது இறைவன் நடத்துவார் ஆச்சுங்களா. நம்ம பாதையில் போயிட்டுருப்போம், ரொம்ப ஆன்மீகத்தில் குழம்பிக் கொள்ள வேண்டியதில்லை சரிங்களா. நம்ம இப்போ பசுவாக இருக்கோம், இந்த உடலில் இருக்கோம், என்ன பண்ணணும், நம்முடைய உடலில் நமக்கு இறைவன் உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற சிவனை நம்ம வந்து பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் காத்துட்ருக்கணும். காத்துட்டு இருக்கும்போது இந்த உடல் என்ன உணவு சாப்பிடுதோ அதுக்கு தகுந்தாற் போல் தன்மாற்றம் அடைஞ்சிட்டு வரும். அப்போது இந்த உடலில் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு முதல்ல ஆரம்ப கட்டத்தில் வந்து அதிகமாக விரைவில் கெட்டு போகாத உணவுகளையே நம்ம எடுத்து உட்கொள்கிறது நல்லது ஆச்சுங்களா. அப்போது சாதாரண இயல்பான உணவாக நம் முன்னோர்கள் நமக்கு சொன்னது தேங்காய் பழம், இதெல்லாம் சாதாரணமாக நம்ம சாப்பிட்றது.
அடுத்தது வந்து கெட்டு போகாத உணவுகள் அப்படின்னா தேன் நெய் இது போன்ற உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கொண்டு உடலுக்கு வந்து அந்த கெட்டு போகும் தன்மை குறைஞ்சி தேன் நெய்யெல்லாம் லைஃப் லாங் கெடாதுங்கிறாங்க. அந்த மாதிரி அதுதான் வள்ளலார் வந்து அதுக்கான உணவு முறைகளை நிறையா குறித்து குறித்து சொல்லி வச்சுருப்பார். அப்போ நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைத்து அமிர்ததவமெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது உணவின் தேவை குறைஞ்சிட்டே வர்றதுனால சூரிய தவமெல்லாம் செஞ்சுட்டே வர்றதுனால அது ஆட்டோமேட்டிக்காக டேலி ஆகிட்டே வந்துட்டுருக்கும் சரிங்களா. இது வந்து ஒரு ப்ராசஸ், எப்படி ஒரு பள்ளியில் வந்து எல்கேஜியிலேருந்து ஆரம்பித்து போக 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 அடுத்தடுத்த ஸ்டேஜ் வர்ற மாதிரி இது நீண்ட ப்ராசஸ் தான். சிம்பிளாக சொல்லணும்னா பதி வந்து பாசத்தை விடணும். இந்த பதி பாசத்தை விடுறதுக்கு இறைவன் வந்து நம்மளை வந்து எப்படி தோசை ஊற்றும் போது சூடு திருப்பி 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 போட்டு வேக வச்சு அப்புறம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இறைவன் நமக்கு வந்து எல்லா விதத்துலையும் பாடங்களை கற்றுக் கொடுத்து கடைசியில் அந்த சூன்யத்தில் தான் போய் நிற்கும், கடைசியில் மரணத்தில் தான் போய் நிற்கும் ஆச்சுங்களா. அப்போ அது வாழும்போதே அதை உணர்ந்து கருமாசை கழித்து தவத்தில் ஆழ்ந்து விட்டால் வெளி உலகமெல்லாம் போலி மாயின்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா பாசம் விட்டுரும். பாசம் விட்டுருச்சுன்னா அடுத்தது வந்து இந்த பதி வந்து இறைவனாகவே மாறிடுவான் ஆச்சுங்களா, அவ்வளோதான். இதாவது நம்ம எல்லாத்து மேலே இருக்கிற பற்று பாசங்களை விடும்போது நம்ம மனசு எம்டி ஆகும்போது அங்கே ஈசனே வந்துடுவான் ஆச்சுங்களா. பாசத்தை விட்டாலே பதி வந்து பசு வந்து பதியாகவே மாறிடும் ஆச்சுங்களா. அதான் திருமூலர் சொல்லுவார், பதியினை போல பசுவும் அனாதின்னு சொல்லுவார் சரிங்களா. வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே. இன்னொரு நாள் அடுத்த கேள்வி பதில் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி சின்ன கேள்வியாக இருந்ததுனால நான் அப்படியே தோட்டத்துக்குள்ள வரையிலே பேசிட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.